பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைய உள்ளது. இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 12 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் பாமக சார்பில் கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்களது எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்தனர். அப்போது பரந்தூரில் விளைநிலங்களை அளித்து விமான நிலையம் அமைக்க அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்காக 250 ஏரிகளை அளித்து சென்னையின் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதா என கேள்வி எழுப்பிய அன்புமணி, நீர்நிலைகளை அளித்து அப்படிப்பட்ட வளர்ச்சி தேவையில்லை எனவும் கூறினார். மேலும் பரந்தூர் உட்பட 12 கிராம மக்களிடம் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கில் பாமக சார்பில் ஜி கே மணி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவையும் நியமித்தார். இக்குழு அனைத்து தரப்பு மக்களிடையும் கருத்துக்களை கேட்டு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பாமகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். ஆடு வெள்ளாடு வச்சு நீங்க வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? நம்ப முடியல. வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தஞ்சை மாவட்டத்தில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 700 கிலோ கஞ்சாவை போலீசார் பிடித்துள்ளனர். லாரியில் ரகசிய அறை அமைத்து கஞ்சாவை கடத்தி வந்த கும்பல் சிக்கியது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். லாரியில் ரகசிய அறை அமைத்து ஆந்திராவில் இருந்து 700 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்துள்ளது இந்த கும்பல். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த கும்பல் தஞ்சையில் சிக்கியது எப்படி? அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடந்தபோது ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல முயன்றபோது இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. அப்போது அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு நடைபெற்ற போது ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகம் செல்ல முற்பட்ட போது ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. அப்போது அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். ஜூலை 11ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஓபிஎஸ் தனது ஆதரவாளருடன் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் சென்றிருந்தார். அப்போது அந்த ஓபிஎஸ் தரப்பிற்கும் இபிஎஸ் தரப்பும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்குள்ள பொது சொத்துக்களும் சேதம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அலுவலகம் தாக்கப்பட்டது. இதன் பின்னர் அந்த அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. இடைப்பட்ட நேரத்தில் ஓபிஎஸ் ஆதரவுடன் அந்த அலுவலகம் சென்று அங்குள்ள முக்கிய ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை எடுத்து சென்றுவிட்டதாகவும் அவர் மீட்டு தர வேண்டும் என ஏற்கனவே ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது.
அந்த புகார் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்தபோது, அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு அந்த சீல் வைக்கப்பட்ட 60 சாவி தங்களிடம் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சாவியை வைத்து திறந்து பார்த்தபோது அந்த அலுவலகத்தில் வைத்திருந்த பத்திரங்கள், கம்ப்யூட்டர்கள், 37 வாகன ஆவணங்கள் உள்ளிட்ட காணவில்லை என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மீண்டும் காவல்துறையிடம் முறையிட்ட போது முறையான பதில் இல்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு சொல்லும் வீட்டு தரப்படவில்லை என்றிருந்தார். எனவே இந்த ஒரு வழக்கை காவல்துறை விசாரிக்க கூடாது, இது சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று சிவி சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கை நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த அந்த கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கலவரம் ஆவணங்கள் சூறையாடப்பட்ட தொடர்பாக பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான 4 வழக்குகளை தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிவிட்டதாக தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்து அந்த உத்தரவின் நகல் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடம் வசம் ஒப்படைத்தது தொடர்பான உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் செப்டம்பர் 19 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு. தஞ்சை மாவட்டத்தில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 700 கிலோ கஞ்சாவை போலீசார் பிடித்துள்ளனர். லாரியில் ரகசிய அறை அமைத்து கஞ்சாவை கடத்தி வந்த கும்பல் சிக்கியது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். லாரியில் ரகசிய அறை அமைத்து ஆந்திராவில் இருந்து 700 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்துள்ளது இந்த கும்பல். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த கும்பல் தஞ்சையில் சிக்கியது எப்படி? தமிழகத்தில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த தமிழக காவல்துறை ஆபரேஷன் கஞ்சா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்துள்ளது காவல்துறை. நிலையில் தஞ்சை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஆந்திராவில் இருந்து கஞ்சா எடுத்து வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து தஞ்சை மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து ஆந்திர கஞ்சா கும்பலை தேடி வந்தனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே பின்னவாசல் பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை போலீசார் நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். ஆனாலும் லாரியில் எந்த பொருளும் இல்லை. சந்தேகமடைந்த போலீசார் லாரியை முழுமையாக சோதனை மேற்கொண்ட போது லாரியின் பின்னால் சில ரகசிய அறை இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதை உடைத்து பார்த்தபோது மூட்டை மூட்டையாக 700 கிலோ வரை கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து லாரியில் இருந்த மதுரையை சேர்ந்த ரமேஷ்குமார், தேனியை சேர்ந்த படையப்பா, பின்னவாசல் போதையை சேர்ந்த சிதம்பரம் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை இந்த கும்பல் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்து இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. இந்த கும்பலில் வேறு யார் யாருக்கு தொடர்பு உள்ளது, கடத்தல் கும்பலின் பின்னணி என்ன என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தொடர்வது விரைவு செய்திகள். சுட்டிச் சிறுவன் ஒருவன் மரப்பலகை மீது சமநிலைப்படுத்தியவாறே பல கிண்ணங்களை தலையில் அடுக்கியது நெட்டிசன்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உருளை பொருளின் மீது வைக்கப்பட்டுள்ள பலகையில் சிறுவன் நின்று சமநிலை செய்கிறான். தனது தலையில் ஒரு கிண்ணத்தை வைத்த அவன் பலகையின் எதிர்ப்பக்கம் சில கிண்ணங்களை அடுக்கி வைக்கிறான். பின்னர் பலகையில் வைத்த கிண்ணங்களை லாவகமாக அழைத்து தனது தலையில் பிடித்து அசத்தினான். ட்விட்டரில் பகிரப்பட்ட இந்த வீடியோ சுமார் 2 மில்லியன் பார்வைகளையும் 58,000 லைக்குகளையும் பெற்றுள்ளது. சிறுவனின் திறமை நெட்டிசன்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.
காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் சில வாரங்களுக்கு தள்ளிப்போகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தல் ஆகஸ்ட் 21 முதல் வரும் செப்டம்பர் 20 இடைப்பட்ட காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை தேர்தலுக்கான தேதி இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் வரும் 28 கூட உள்ள காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் திட்டமிடப்பட்ட காலத்தை காட்டிலும் சில வாரங்களுக்கு தேர்தல் தாமதமாகலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட ராகுல்காந்தி தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபில் பிரதமரின் பாதுகாப்பு குளறுபடிக்கு மாவட்ட சீனியர் எஸ்பி தான் காரணம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் பாதுகாப்பு குளறுபடி குறித்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இந்து மல்கோத்ரா தலைமையிலான குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதில் பிரதமரின் பாதுகாப்பு மீறலுக்கு பெரோஸ்பூர் மாவட்ட சீனியர் எஸ்பி அவ்னித் ஹன்ஸ் தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பயணம் குறித்து சீனியர் எஸ்பி அவ்னித் ஹன்ஸுக்கு 2 மணி நேரம் முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் போதுமான படை இருந்தும் அவர் பாதுகாப்பை உறுதி செய்வதை தவறவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை விசாரணை குழுவுடன் வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. பிடிஐ கட்சி தலைவரான இம்ரான்கானின் உதவியாளர் ஷாபாஸ் கில் கடந்த வாரம் தேச விரோத வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இம்ரான்கான் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அந்நாட்டின் பெண் நீதிபதி ஜபா சௌத்ரி காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து அவர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான இம்ரான்கான் கைதுக்கு முன்பாக ஜாமீன் பெற்றுள்ளார். செய்திகளில் அடுத்து வருவது. எம்எல்ஏ நடத்திய மொய் விருந்தில் 10 கோடி ரூபாய் வசூல். விவரமறியலாம் இடைவேளைக்கு பிறகு.